நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலை நேர சிந்தனைக்கு வந்திருக்கின்ற உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா துதிகளுக்கும் தோத்திரங்களுக்கு பாத்திரராயிருக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, தாயும் தந்தையுமானவரே, இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், உண்மை தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய திருவார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக சிந்திக்கும்படியாக உம்முடைய திருமுன்னிலைக்கு வந்திருக்கிறோம். இந்த நாளினுடைய வார்த்தையை உம்முடைய ஆவியானவர் வழியாக எங்களுக்கு வழங்குவீராக. இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை திருவாக்கு திருப்பாடல்களின் தொகுப்பு 103 திருப்பாடல் 1 கவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உலமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உலமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் கடவுளை போற்றி துதிப்பது ஏற்புடையதும் தகுதியுமாயிருக்கிறது. கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற நிலையிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை போற்றி துதிப்பது ஆண்டவருடைய திருவுளத்திற்கு ஏற்புடையதாக இருக்கின்றது. இந்த நாளிலே இந்த திருப்பாடல் 103 கவியின் வழியாக கடவுளை நாம் போற்றி துதிக்க வருகின்ற போது, இந்த திருப்பாடல் ஆக்கியோன் 1 தொடங்குகின்ற இந்த செய்தி, கடவுளுடைய திருப்பெயரை நாம் போற்றி துதிக்க வேண்டும். பாரக் என்கின்ற எபிரேய சொல்லுக்கு ஆசி செய்தல் என்பது ஒரு பொருள். பாரக் என்று சொல்லப்படுகின்ற எபிரேய சொல்லுக்கு கடவுளின் திருப்பெயரை போற்றிடு, ஆசி செய்தல் என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில பொருளுடையதாக மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும், பாரக் என்கின்ற எபிரேய சொல்லுக்கு கடவுளின் திருப்பெயரை போற்றிடு, கடவுளின் திருப்பெயரை கனப்படுத்திடு என்கின்ற பொருளுடையதாக அந்த சொல் இருக்கின்றது. ஆகவே கடவுளை போற்றி துதிக்க வேண்டும். கடவுளின் திருப்பெயரை எந்த விதமான நிபந்தனையும் இன்றி, எந்த விதமான வலியுறுத்தலும் கட்டாயமும் இன்றி முழு மனதோடு நாம் கடவுளுடைய திருப்பெயரை போற்றி துதிக்க வேண்டும். கடவுளின் திருப்பெயரை மனதார நாம் போற்றி துதிக்க வேண்டும். எனவேதான் திருப்பாடலாக்கியவன் சொல்கிறார், என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உலமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என்று சொல்கின்றார். ஆகவே திருச்சட்டம் சொல்வது போல, உன் கடவுளாகிய ஆண்டவரை உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகின்ற அந்த செய்தியிலே, முழுமையாக முழு உள்ளத்தோடு கடவுளை நாம் போற்றி துதிக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த கவிக்குள்ளாக இருந்து நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆக கடவுளை நாம் போற்றி துதிக்க வேண்டும். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, முழு மனதோடு கடவுளை போற்றிடு, அவருடைய திருப்பெயரை போற்றிடு. இத்தனை செய்திகளும் இந்த கவிக்குள்ளாக அடங்கியிருக்கிறது. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உலமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. இந்த கவியினை நாம் ஆங்கில மொழிபெயர்ப்புகள் பிற தமிழ் மொழிபெயர்ப்புக்குள்ளாக நாம் பார்த்தோமானால், அவருடைய தூய பெயரை ஏத்திடு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். கடவுளின் பெயர் தூயதாக இருக்கின்றது. அந்த தூய திருப்பெயரை நாம் போற்றி பாட வேண்டும். எசாயா 6 பிரிவிலே நாம் பார்த்தோமானால், தூயவர் 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 படைகளின் ஆண்டவர் என்று சொல்லி கேருபீன்களும் சேராபீன்களும்
கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. எசாயா முதலாம் பிரிவிலே பார்த்தோமானால் நான் தூயவராய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். 1 பேதுரு 1:15-16 திருமொழிகளிலே பார்த்தோமானால் நான் தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே நாம் ஆண்டவரை போல தூயவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி பேதுரு அங்கே சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். ஆகவே கடவுள் தூயவராயிருக்கிறார், அவரது பெயர் தூய்மையுடையதாக இருக்கின்றது, அவருடைய பெயர் மாட்சிமைக்குரியதாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர் தம்முடைய அன்பிலே தூய்மை உள்ளவராயிருக்கிறார், அவர் மன்னிப்பதில் தூய்மை உள்ளவராயிருக்கிறார், அவர் தம்முடைய நீதியிலே தூய்மை உள்ளவராயிருக்கிறார். எனவே அவருடைய பெயர் தூய்மையுடைய பெயராய் இருக்கின்றது. எனவே அது மாட்சிமைக்குரிய பெயராய் இருக்கின்றது, அந்த பெயர் திருப்பெயராய் இருக்கின்றது. ஆகவே என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு என்று சொல்லி இந்த 103 திருப்பாடல் தொடங்குகின்றது. கடவுளை நாம் ஏன் போற்றி துதிக்க வேண்டும் என்பதற்கு நாம் 1000 காரணங்கள் வைத்திருக்கலாம். அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னுடைய தனிப்பட்ட வாழ்வை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னுடைய பணித்தளத்தில் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று பல காரணங்களை நாம் இந்த உலக ரீதியான பார்வையிலிருந்து சொன்னாலும் நாம் ஒரு காரணத்திற்காக முதலாவது கடவுளை மனதார போற்றி துதிக்க அழைக்கப்படுகின்றோம். அது என்னவென்றால் கடவுளின் பெயர் தூயது, கடவுள் தூயவர். நாம் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் முன்னிட்டு கடவுளை போற்றி துதிக்கின்றவர்களாக அல்ல, கடவுளின் திருப்பெயரை முன்னிட்டு அவர் பெயரை முன்னிட்டே நாம் ஆண்டவரை போற்றி துதிப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கடவுள் நல்லவர், அவருடைய பெயர் தூயது, அவர் நம்மீது வைத்திருக்கின்ற அன்பிலும் தம்முடைய நீதியிலும் நியாயங்களிலும் அவர் தூயவராயிருக்கின்றார். எனவே கடவுளை அவரது திருப்பெயரை முன்னிட்டு நாம் போற்றி துதிப்போம். அப்பொழுது ஆண்டவருடைய திருப்பெயர் மாற்றி பெறும். அப்படி செய்கின்ற போது மற்ற எல்லாவற்றையும் அவர் நமக்கு நிறைவாய் அருள்வதற்கு வல்லவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒரே செயல்தான், கடவுளை நாம் போற்றி துதிக்க வேண்டும். மற்ற எல்லா எதிர்பார்ப்புகளையும் நமக்கு அவரே செய்து நிறைவேற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். நாம் கடவுளுடைய திருப்பெயரை, அவருடைய நீதியை முன்னிட்டு, அவருடைய அன்பை முன்னிட்டு நாம் துதிக்கின்ற போது மற்ற எல்லா நல்ல ஈவுகளையும் ஆண்டவர் நமக்கு செய்து நிறைவேற்றுவார். இந்த சிந்தனைகளோடு இந்த நாளை தொடங்குவோம். இந்த நாளின் ஆசீர்வாதம், இந்த நாளினுடைய அனைத்து செயல்களையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். மீண்டுமாய் நாம் இந்த கவியை படிப்போம். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைத்து ஆசிகளுக்கும் ஊற்றாயிருக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, தாயும் தந்தையுமானவரே, இந்த புதிய நாளுக்காக உங்களுக்கு நன்றி படைக்கிறோம். இந்த புதிய நாளிலும் உம்முடைய தூய திருப்பெயரை முன்னிட்டு நாங்கள் உம்மை துதிக்கவும் தோத்தரிக்கவும் உம்மை போற்றி பாடவும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு அருள் செய்கிறீர், அதற்காக நன்றி படைக்கிறோம். இந்த நாளின் சிந்தனைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்தபடினாலும் உங்களுக்கு நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய தூயாவினுடைய வழிநடத்தின் வழியாக எங்களை பாதுகாத்து பராமரித்து காத்து கொள்ள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கிறோம் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமேன். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவனுடைய அருளும் அமைதியும் தூய் ஆவியானவருடைய வல்லமை உள்ள பாதுகாப்பும் பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கும் உறவும் ஐக்கியமும் வழிநடத்துகிறோம். இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் நம் அனைவரிலும் நீடித்து நிலைத்திருந்து வழிநடத்தி காப்பனவாக. ஆமேன். எல்லாருக்கும் தோற்றுகிறோம்.